வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பொருளியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 7, இந்தியா பொருளாதாரம், பேஜ் நம்பர் 147. அத்தியாயம் 7, இந்தியா பொருளாதாரம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் 1 மார்க்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் குவஷின், கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி டேஸ். ஆன்சர் ஆ, கோவலர். செகண்ட் குவஷின், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது குறிப்பிடப்படுவது. ஆன்சர் ஆ, ஜிடிபி. தேர்ட் குவஷின், கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு. ஆன்சர் இ, ஃப்ரான்ஸ். ஃபோர்த்து குவஷின், வலிவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவில் இடம். ஆன்சர் ஆ, 7. ஃபிஃப்த்து குவஷின், கலப்பு பொருளாதாரம் என்பது டேஸ். ஆன்சர் ஆ, பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. சிக்ஸ்த்து குவஷின், இந்தியா பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமை இன்மையாக இருக்கிறது. ஆன்சர் ஆ, பொருளாதார சமநிலையின்மை. செவன்த் குவஷின், மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு. ஆன்சர் ஆ, மக்கள் தொகையால். எய்த்து குவஷின், மக்கள் தொகையில் 1921 ஆண்டு வருடம் டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் இ, பெரும் பிரிவினை வருடம். நைன்த் குவஷின், எந்த ஆண்டில் இந்தியா மக்கள் தொகை 100 கோடியாக தாண்டியது. ஆன்சர் ஆ, 2001. டென்த் குவஷின், 10,000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது டேஷ். ஆன்சர் கச்சா இருப்பு வீதம். 11th குவஷின், 1,000 மக்களுக்கு பிறந்தவர் எண்ணிக்கை என்பது டேஷ். ஆன்சர் இ, கச்சா பிறப்பு வீதம். 12th குவஷின், மக்கள் தொகை அடர்த்தி என்பது டேஷ். ஆன்சர் இ, மக்கள் தொகை குறிப்பிட்ட நிலை அளவு. 13th குவஷின், தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் டேஸ். ஆன்சர் ஆ, ஜவஹர்லால் நேரு. 14th குவஷின், காந்தி பொருளாதார சிந்தனைகளை தொடங்கி வலியுறுத்தவர் யார் ஆன்சர் ஆ, ஜவஹர்லால் நேரு. 15th குவஷின், ஜனநாயக மதத்தை கொண்டு வந்தார் டேஸ். ஆன்சர் ஆ, ஜவஹர்லால் நேரு. 16th குவஷின், பி ஆர் அம்பேத்கர் இந்தியா பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் டேஸ். ஆன்சர் ஆ, இந்தியா ரூபாயின் சிக்கல்கள். 17th குவஷின், இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்தி பொருளாதாரம் இயங்குகிறது டேஸ். ஆன்சர் ஆ, ஒழுக்க நெறி அடிப்படை. 18th குவஷின், வி கே ஆர் வி இராய் இவரின் மகனாக இருந்தவர் டேஸ். ஆன்சர் ஆ, ஜேஎம் கின்ஸ். 19th குவஷின், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்திய சென் பெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆ, 1998. 20th குவஷின், திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது டேஸ். ஆன்சர் இ, மேற்கான் அனைத்தும். இந்த வீடியோ நம்ம 1 மார்க்ஸில் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.